தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். சென்ற பகுதியில் சந்தனு மனைவி கங்காதேவி தன் 7 குழந்தைகளை கங்கை நதியில் தூக்கி எறிந்த கதையை கூறினேன். இந்த பகுதியில் கங்கை அந்த கொடும் காரியத்தை ஏன் செய்தார் என்ற உண்மையை கங்கை தன் கணவன் சந்தனுவுக்கு கூறப்போகிறார். அந்த பகுதியை நாம் இன்று பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கங்காதேவி தன் கணவன் சந்தனுவிடம் தன் முற்பிறவி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். பிறப்பில் சந்தனு வருணனாக இருந்தான். ஒரு நாள் பிரம்ம தேவருடைய அரண்மனையில் கங்காதேவி அமர்ந்திருந்த போது அவள் ஆடை காற்றில் விலக கங்காதேவியின் உள் அங்கங்களை வருணன் ரசிக்கிறார். இதை கண்ட பிரம்ம தேவர் கோபம் கொண்டு எழுந்து இருவரையும் மண்ணுலகிற்கு சென்று மானிடராய் பிறக்க சபிக்கிறார். அதனால்தான் கங்காதேவியும் வருணனும் இப்பிறப்பில் சந்தனு தம்பதியாக காரணமான வரலாறு என்று கங்கை கூறி முடித்த பின், நான் 7 குழந்தைகளை ஏன் கொன்றேன் எனும் கதையை கேள் என்று சந்தனுவிடம் இன்னொரு கதையையும் கூறுகிறார். வசிட்டமா முனிவரிடம் தேவர்கள் 8 பேர் இருந்தனர். அவர்கள் அனிலன், அனலன், சோமன், ஆபன், துருவன், தரன், பிரத்யூஷன், பிரபாசன். இவர்களில் கடைசி தேவர்தான் பிரபாசன். இவருடைய மனைவி ஒரு ராஜகுமாரியோடு நட்பு கொண்டிருந்தால் அந்த ராஜகுமாரி அழகிலும் இளமையிலும் சிறந்து விளங்கினார். அந்த ராஜகுமாரி போலவே தானும் அழகாகவும் இளமையாகவும் இருக்கவும் பிணியும் தன்னை நெருங்காத வண்ணம் இருக்க மிகவும் ஆசைப்படுகிறாள் பிரபாசனின் மனைவி. தான் நீண்ட காலம் வாழ வாஞ்சையாக இருக்கிறாள் பிரபாசனின் மனைவி. அப்போது வசிட்ட முனிவரிடம் காமதேனு பசு இருந்தது. காமதேனுவின் பாலை பருகுபவர்கள் அழகும் இளமையுடன் இருப்பார்கள். மூப்பும் பிணியும் இல்லாமல் நீண்ட காலம் இளமையாகவே வாழ்வார்கள் என்று கூறுவார்கள். இதனால் பிரபாசனின் மனைவி பிரபாசனிடம், ஐயனே, வசிட்ட முனிவரிடம் இருக்கும் காமதேனு பசுவை கன்றுடன் கொண்டு வந்து எனக்கு தாருங்கள் என்று வேண்ட, பிரபாசன், எதற்காக காமதேனு பசு உனக்கு வேண்டும் என வினவ, அதற்கு அவன் மனைவி, ஐயனே, அதை என் தோழி ராஜகுமாரிக்கு பரிசாக கொடுக்க போகிறேன் என்று கூற, தன் மனைவி வாக்கே வேதவாக்கு என நினைத்த பிரபாசன் காமதேனு பசுவை வசிட்டரிடமிருந்து நள்ளிரவில் கவர்ந்து கொண்டு வருகிறான். மறுநாள் விடுந்த பின்னர் வசிட்ட முனிவர் தன் காமதேனு பசுவை காணவில்லை என தேட, மற்ற முனிவர்கள் அதை யாரோ கவர்ந்து சென்று விட்டனர் என்று கூற, உடனே வசிட்டர் தன் ஞான கண்ணில் யார் கவர்ந்தது என்று பார்க்கிறார். அப்போதுதான் அஷ்ட தேவர்கள் பசுவை கவர்ந்தது தெரிய வந்தது. இதனால் வசிட்டர் கோபம் கொண்டு அஷ்ட தேவர்கள் பூமியில் மானிடர்களாய் பிறக்கட்டும் என்று சாபம் விடுகிறார். இதனை அறிந்த அஷ்ட தேவர்களும் வசிட்டரின் காலில் விழுகின்றனர். அவர்களின் பிழையை பொறுத்து அருளுமாறு கேட்க கோபம் தணிந்த வசிட்டர், பிரபாசன் தான் தண்டனைக்கு உரியவன். அவன் மட்டும் மானிடனாய் பிறந்து பெண்ணின்பம் மற்றவனாக பிள்ளை பேர் இல்லாதவனாக நீண்ட காலம் உலகில் வாழ்ந்து பின்னரே விண்ணுலகம் செல்ல வேண்டும். ஏனையோர் மண்ணுலகில் பிறந்த உடனே விண்ணுலகம் வந்துவிடலாம் என்று சொல்கிறார். இந்த கதையை கங்காதேவி தன் கணவனிடம் கூறிக்கொண்டே மேலும் சொல்கிறார். நான் பிரம்மதேவனுடைய சாபத்தை பெற்று திரும்பி வந்து கொண்டிருந்த போது அந்த அஷ்ட தேவர்கள் என்னிடம் வந்து தங்களின் சாபத்தை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட நான், கவலை கொள்ள வேண்டாம் தேவர்களே, முன் 7 பேரும் எனக்கு புதல்வர்களாய் பிறப்பிடுங்கள். நீங்கள் பிறந்த உடனே நான் உங்களை விண்ணுலகிற்கு அனுப்பிவிடுகிறேன். பிரபாசன் மட்டும் பிழைத்து அவன் சாபத்தை அனுபவித்துவிட்டு வரட்டும் என்று கூறியதால் தான் அந்த 7 தேவர்களும் எனக்கு மகன்களாய் பிறந்து நான் அவர்களை நதியில் வீசி எறிந்து கொன்றேன் என்று கூறி முடித்தார் கங்கை நதி. தீஞ்செயல்கள் புரிபவர்களுக்கு தீமையே நடக்கும் அப்படிங்கிற கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.